சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. எட்லைன்ஸ் டிவி நேயர்களே வணக்கம். நான் ஜோதிடர் பாரதி ஸ்ரீனிவாசன். இன்று சார்வரி வருடம் மார்கழி 6 நாள் டிசம்பர் 25 அன்று வைகுண்ட ஏகாதசி. டிசம்பர் 27 அன்று பிரதோஷம். இந்த வாரம் 4 ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு. 21/12/2020 அன்று மாலை 4:30 வரை கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம். 24/12/2020 அன்று மாலை 4:35 வரை துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். 26/12/2020 அன்று மாலை 5:20 வரை விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. திருக்கணிதப்படி இந்த வார கிரக நிலைகள்: ரிஷபத்தில் ராகு, விருச்சிகத்தில் சுக்கிரன் கேது, தனுசில் சூரியன் புதன், மகரத்தில் குரு சனி, மீனத்தில் சந்திரன் செவ்வாய். 24/12/2020 அன்று மீனத்திலிருந்து மேஷத்திற்கு செவ்வாய் இடம்பெறுகிறார். இனி 21/12/2020 முதல் 27/12/2020 வரையிலான ராசி பலன்களை பார்ப்போம். மகராசி அன்பர்களே, வார தொடக்கத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார். அதனால் இதுவரைக்கும் குடும்பத்தில் இந்த பிரச்சனைகள்லாம் குறைஞ்சி குடும்பத்தில் அதிகப்படியான சந்தோஷம் நிலவுகிறனால் கணவன் மனைவிக்குள்ள ஒத்துமை அதிகமாக இருக்கும். சில நாட்களாக உங்களுக்கு மன அழுத்தம் ஜாஸ்தியாக இருந்திருக்கும், அதனால் எப்பவுமே டென்ஷனோடு இருந்திருப்பீங்க. அந்த மன அழுத்தம்லாம் குறைஞ்சி டென்ஷன்லாம் போய் கொஞ்சம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற காலகட்டம் இது. இதனால் உங்கள் முகத்தில் ஒரு சந்தோஷமும் பேச்சில் ஒரு இனிமை இருக்கும். அதனால் பார்க்குறவங்க நீங்கள் ஈஸியாக ஈர்த்துடுவீங்க. அதனால் நீங்கள் எடுக்கிற முடிவு அவங்கள சம்மதம் சொல்லிடுவாங்க. நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் உங்கள் பேச்சுனால மற்றவங்களுக்கு அந்த முடிவை ஒத்துக்க வச்சுருவீங்க. டென்ஷன்னால் இது வரைக்கும் சரியாக சாப்பிட இருந்திருப்பீங்க. ஏதோ பசிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னு நீங்கள் ஓடிருப்பீங்க. அதனால் உங்கள் ஹெல்த்தியாக இருந்திருக்காது உங்கள் உடம்பு. இப்போ இந்த டென்ஷன்லாம் குறைஞ்சி நீங்கள் சாப்பாட்டை ருசித்து சாப்பிட்றதுனால உங்கள் உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும். உடம்புல ஏதாச்சும் சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சால்வ் ஆகிறதுக்கான காலம் இது. சந்திரன் உங்கள் ராசிக்கு 3 வீட்டில் இருக்கிறப்ப உங்கள் உடன் பிறந்தவங்க உங்கள் வேலையில் ஒத்துழைப்பாங்க. அவங்க ஃபினான்ஷியலாகவும் ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த காலகட்டத்தை தொழிலில் ஒரு புது முயற்சி எடுப்பீங்க. ரொம்ப போல்டாக அந்த முடிவு எடுப்பீங்க. அந்த முடிவு உங்களுக்கு கரெக்டாக தான் அமையும். யோசிக்காமல் போல்டாக எடுங்க. அந்த நீங்கள் எடுக்கிற முடிவு 100% இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். சந்திரன் உங்கள் ராசிக்கு 4 இடத்துக்கு வரும்போது வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்குறதுக்கான சூழ்நிலை உருவாகும். அதாவது கட்டில் வாங்கலாம், ஃப்ரிட்ஜு, டிவி, அது மாதிரி வீட்டில் தேவையான பொருள் வாங்க வேண்டியது இருக்கும். அதற்காக நீங்கள் பணம் செலவிட நேரிடலாம். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுனால உங்கள் தாயாரும் சந்தோஷமாக இருப்பாங்க. பையன் இவ்வளோ நாள் பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை சால்வ் ஆகி இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு உங்கள் தாயாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலம் இது. வீடு, நிலம், இடம் இது மாதிரி எதாவது வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அதற்கான பூர்வாங்க வேலையை தொடங்குங்க. கண்டிப்பாக இங்கே நீங்கள் இந்த காலகட்டத்தில் அதற்கான முயற்சி பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வீடோ நிலமோ வாங்கிடலாம். ராசிக்கு 5 இடத்தில் சந்திரன் வரப்போ உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு சிறு பிரச்சனை ஏற்படலாம். அதாவது குழந்தைகள் வந்து படிப்பில் கவனம் இல்லாமல் இருப்பாங்க. கிளாஸ் அட்டன் பண்ணுறதுல ஒரு சுணக்கம் இருக்கும். கிளாஸ் அட்டன் பண்ணுமா அப்படின்ற ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் மெத்தனமாக இருப்பாங்க. அதனால் அவங்க படிப்பு தடைப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. உங்கள் குழந்தைங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைங்க. படிப்பு முக்கியன்றதை நீங்கள் பொறுமையாக எடுத்து சொன்னீங்கன்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் கோபமாக அதட்டி சொன்னீங்கன்னா இன்னும் படிப்பு மேலே வெறுப்பு தான் வரும். அதனால் எந்த விதத்தை சொன்னால் அவங்க புரிஞ்சுக்குவாங்களோ அந்த விதத்தை சொல்லி புரிய வைங்க. உங்களுக்கு வருமானம் அதிகமாக இருந்தாலும் அது வீட்டு செலவுக்கு அதிகமாக உபயோகப்படுத்துவீங்க. எவ்வளோ வருமானம் வருதோ அதுக்கேற்ற மாதிரி வீட்டு செலவுகளும் இருக்கும். அதனால் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு டைலமோவாக இருக்கும். இவ்வளோ பணம் வருது, சேர்க்க முடியல, வீட்டு செலவுக்கே போயிடுது அப்படின்னு நினைப்பீங்க. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக அந்த ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் செலவாகும். தேவையில்லாத விஷயத்துக்கு அந்த பணம் செலவாகாது. ஸோ நீங்கள் சம்பாதிக்கிறப்போ தேவையான விஷயத்துக்கு செலவாகுது அப்படின்ற ஒரு எண்ணத்தை வளர்த்துக்கோங்க. டிசம்பர் 24 செவ்வாய் பெயர்ச்சி ஆகி உங்கள் ராசிக்கு 4 வீட்டில் வருவார். அப்போது உடல் நலத்தை நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். டிசம்பர் 24 செவ்வாய் பெயர்ச்சி ஆகி உங்கள் ராசிக்கு 4 வீட்டில் வருவார். அந்த டைமில் உங்கள் உடல் நலத்தில் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும். ஏன்னா உங்கள் உடம்புல சிறு சிறு பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஏதாவது பிரச்சனைகள் சிறு சின்னதாக இருக்கும்போது அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த காலகட்டங்களில் ஏதாவது ஒரு முக்கியமான உறுப்புகள் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதனால் சின்னதாக இருக்கும்போதே அதை நீங்கள் டாக்டர்கிட்ட காமிச்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ராப்ளம் பெருசாகாமல் இருக்கும். சின்னதாக தானே இருக்குது, போக போக பார்த்துக்கலாம் அப்படி விட்டுட்டிங்கன்னா அந்த பிரச்சனை பெருசாகி அது வந்து உங்களுக்கு சர்ஜரி அளவு கொண்டு போயிடும். அதனால் ஒரு பிரச்சனை சின்னதாக இருக்கும்போதே அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுத்து மருந்து மாத்திரை சாப்பிட்டு வந்தீங்கன்னா அது கியூர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும். வாக்குவாதம் தவிர்ப்பது நல்லது. உங்கள் ஒய்ஃப், கணவனோ மனைவியோ உங்கள் பேச்சுக்கு ஏதாவது பேச்சு இருந்தாங்கன்னா நீங்கள் அதை கவனத்தில் எடுத்துக்காமல்
உங்கள் வேலை நீங்கள் பாருங்கள். தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், சின்ன சண்டை பெருசாக போய் முடியும். அதனால் அவங்க என்ன பேசினாலும் நீங்கள் அதை காதில் வாங்காமல் உங்கள் வேலை என்னவோ அந்த வேலையில் கவனத்தை செலுத்துனீங்கன்னா அந்த உறவில் பெரிய பிரச்சனை இருக்காது. நீங்கள் பேசி அவங்க பேசி பிரச்சனை பெருசானா அது ஒரு பெரிய லெவலில் கொண்டு போய் விட்டுடும். அதனால் வாக்குவாதம் தவிர்க்கிறது நல்லது, முடிஞ்ச அளவுக்கு பேசாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் வியாபாரத்துக்கு வெளியாட்கள் உதவுவாங்க, பணமாகவும் இருக்கலாம் இல்லை உடல் உழைப்பாகவும் இருக்கலாம். உங்கள் வெளியாட்கள் வந்து உங்கள் பிஸ்னஸுக்கு உதவுவாங்க, அது உங்கள் பிஸ்னஸ்க்கு முன்னேற்றத்தை தான் தரும். அதனால் கவலைப்படாமல் அவங்க உதவியை நீங்கள் ஏற்றுக்கலாம். இந்த வாரம் விநாயகர் வழிபட்டிங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல வாரமாக அமையும். எந்த ஒரு வேலை செய்கிறதுக்கு முன்னாடியும் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு போங்க. தினமும் ஒரு உங்களால் முடிஞ்சால் 9 சுத்து அப்படின்னா 3 சுத்து சுற்றி கடவுளை வேண்டிக்கிட்டிங்கன்னா உங்கள் தொழிலையும் வேலையிலையும் எந்த ஒரு பிரச்சனை வராமல் அமைதியாக எப்போதும் போல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. திங்கட்கிழமை அன்னைக்கு விநாயகருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிங்கன்னா அர்ச்சனை பண்ணிவிட்டு எந்த வேலையை தொடங்குனீங்கன்னா அந்த வாரம் உங்களுக்கு ஒரு ரொம்ப நல்ல வாரமாக அமையும். அடுத்து ஒரு ஆன்மீக தகவல், December 25th வைகுண்ட ஏகாதசி. இந்த வைகுண்ட ஏகாதசி எப்போது வந்தது, ஏன் வந்ததுன்றதை பார்ப்போம். பெருமாள் தன் நாபி கமலத்திலிருந்து பிரம்மனை படைச்சாரு, ஆனால் பிரம்மாவுக்கு அகங்காரம் அதிகமாச்சு. அதே வேளையில் பெருமாள் காதலேருந்து 2 அசுரர்கள் வெளிவந்தாங்க. அவங்க அது அகங்காரம் பிடிச்ச பிரம்மாவை கொல்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. அவர்களை தடுத்த பெருமாள், உங்களுக்கு என்ன வர வேணுமோ கேளுங்க, அவர்களை நீங்கள் வதம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரு. ஆனால் அதை அலட்சியப்படுத்திய அசுரர்கள் பெருமாளுக்கே வரம் தரதான் சொன்னாங்க, நான் உங்களுக்கே வரம் தரோம் அப்படின்ற மாதிரி ஒரு திமிராக பேசினாங்க. அதனால் பெருமாள் என்ன பண்ணார், அதே சாதகமாக எடுத்துட்டு நான் உங்களை வதம் செய்யணும், வதத்தின் முடிவில் நீங்கள் மறுபடியும் ராட்சசர்களாக ஆகணும் அப்படின்ட்டு ஒரு வரம் கேட்டார். அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அசுரர்கள், இது எங்களுக்கு ஒரு பெரிய தண்டனை, இந்த தண்டனை நீங்கள் எங்களுக்கு தரக்கூடாது, நீங்கள் வந்து எங்களோட 1 மாதம் போரிட்டு அந்த போரின் முடிவில் எங்களுக்கு முக்தியை தரணும் அப்படின்ட்டு வரம் கேட்டாங்க. அதே போல் பெருமாள் வரம் தந்து 1 மாதம் அவங்கள்ட்ட போரிட்டு தன்னோட சக்தியிலிருந்து உருவான ஏகாதசினால் அந்த அசுரர்களை வதம் செஞ்சார். அது மட்டும் இல்லாமல் தங்கள் பரமபதத்தில் நாங்களும் நித்தியவாசம் செய்யணும்னு பெருமாள்கிட்ட வேண்டிக்கிட்டாங்க. மார்கழி மாதம் வளர்ப்பிற ஏகாதசி அன்னைக்கு வைகுண்டத்தோட வடக்கு வாசலை திறந்து விட்டார் பெருமாள். அந்த வடக்கு வாசல் வழியாக அவங்கள பரமபதத்தில் சேர்த்துக்கிட்டாரு. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பெருமாளை தரிசிக்கிறவங்களுக்கு முக்தி அடைக்கணும்னு அவங்க ஒரு வரம் கேட்டாங்க. பெருமாள் அந்த வரத்தை அழைச்சிட்டாரு. அந்த நாளே இப்போ நம்ம வைகுண்ட ஏகாதசின்னு கொண்டாடுறோம். ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு 1 நாள் முழுசு எதுவுமே சாப்பிடாம இருக்கணும். நைட்டு கண்ணு முழிச்சு மறுநாள் 21 வகையான காயை சமைச்சு சாப்பிடணும். அந்த பகல் பொழுதும் தூங்காம நீங்க இரவு தான் தூங்கணும். அந்த மாதிரி நீங்க உடலை வருத்தி விரதம் இருந்தீங்கன்னா, பக்தியோடு பெருமாள் நினைச்சு விரதம் இருந்தீங்கன்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எந்த நல்ல கருத்து நினைச்சாலும் அது உடனடியே உங்களுக்கு பெருமாள் நிறைவேற்றி கொடுப்பாரு. இந்த விரதம் உங்களுக்கு மன சுத்தி, உடல் சுத்தி, ஆன்ம சுத்தி அனைத்தையும் தரும். அதனால விரதம் இருக்கும் நினைக்கிறவங்க விரதம் இருக்கலாம். உங்களோட பெருமாள் அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும்.